வெல்கம் டு லவ்குரு சேனல். நான் உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். கேர்ள்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஒரு செடக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிற மாதிரி உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. நான் ஆல்ரெடி செடக்டிவ் கேரக்டர்ஸை பற்றி சொல்லிக்க நினைக்கிறேன். சில கேரக்டர்ஸ் மற்றவங்கள ரொம்ப ரொம்ப செடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு செடக்டிவ் கேரக்டரை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். கேர்ள்ஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, ஃபெமினின் பொண்ணுங்க, மேஸ்கிலின் பசங்க, இவங்க ரெண்டுக்குள்ளே தான் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி தான் மேஸ்கிலின் பொண்ணுங்க, ஃபெமினின் பசங்க, இவங்களுக்குள்ள தான் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க ஃபெமினின் பொண்ணுங்களாக இருக்கிறனால இந்த வீடியோவும் நான் ஃபெமினின் பொண்ணுங்களுக்காக தான் போடுறேன். ஃபைன், நம்ம டாப்பிக்குள்ளே போவோம். நீங்கள் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணணும்? கேர்ள்ஸ், நீங்கள் ஒரு ஃபெமினின் பொண்ணு, நீங்கள் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸில் 10-15% நீங்கள் மேஸ்கிலினாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது 10-15% நீங்கள் மேன்லியாக பிஹேவ் பண்ணணும், லிட்டில் பிட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும், லிட்டில் பிட் ஆஃப் டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த செடக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். உடனே என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு யாரும் யோசிக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர எல்லாமே சைக்கலாஜிக்கலாக ப்ரூவன் தியரியை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். கேர்ள்ஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸில் லிட்டில் பிட் ஆஃப் 10-15% நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ டாமினேட்டாக பண்ணிட்டு லிட்டில் பிட் ஆஃப் நீங்கள் மேன்லேயே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். பட் அதுக்கு மேலே அந்த 15%க்கு மேலே சப்போஸ் நீங்கள் டூ மச்சாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் மேஸ்கிலினாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் மேலே சுத்தமாக அட்ராக்ஷனை குறைச்சி விட்ருவோம். அப்புறம் உங்களோட டாலர் வேறு டோலியை பார்க்க போயிடுவாங்க. ஃபைன், இப்போ ஏன் இப்படி இந்த மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரூல், ஏன் வந்து இது அட்ராக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ டார்க் கேரக்டர். கேர்ள்ஸ், டார்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். டார்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் செடியூசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபெமினின் பொண்ணு, ஃபெமினின் பொண்ணு ஃபெமினின் பொண்ணு மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். பட் சப்போஸ் நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் மேஸ்குலினா மேன்லியாக ஒரு 10-15% கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டார்க். இது உங்கள் பார்ட்னர் கூட அப்ளை பண்ணும்போது அவர் என்ன பண்ணால் ஷாக் ஆகிடுவார். பிகாஸ் ஃபெமினின் பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணு அவர் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டார். இது டார்க்காக இருக்குது அவருக்கு. இதுதான் உங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கும் அவர்கிட்ட. செகண்ட் ரீசன், ஏன் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மோஸ்ட் அட்ராக்டிவ்? பிகாஸ் இட் ஹிட்ஸ் பாய்ஸ் வீக்னஸ். கேர்ள்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் மேன்லியாக இருக்கும்போது அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு அடங்காத காலை அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜல்லிக்கட்டில் போய் ஒரு அடங்காத காலை அடக்கும்போது தான் அந்த பையன் ரொம்ப ரொம்ப மேன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அவனை அப்படி எப்படி நினச்சிக்குவான் அப்படின்னா ஆம்பால சிங்கம். நான் சொன்னோடனே எப்படி சில டோலிகள் சிரிச்சிருப்பீங்க, சிரிச்சு விடுங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சி கேர்ள்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வாட் இஸ் பாய்ஸ் வீக்னஸ். ஒரு பையனை நீங்கள் அவனை நீங்கள் ஒரு மேன்லி மென்னாக ஒரு மேஸ்குலின் மென்னாக அவனை நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிங்க அப்படின்னா அந்த பையன் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆவான். இப்போ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளையும், நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் அன்கன்ட்ரோலபிளாக இருக்கும்போதும் நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் டாமினண்ட்டாக இருக்கும்போது உங்களை அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் உங்களை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஃபெமினாக மாற்றணும்னு நினப்பான். அப்படியே மாற்றினானா அவனை அவனே ரொம்ப மேன்லியாக ஃபீல் பண்ணிப்பான், உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆவான். ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கிளியராக எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னா, என்னுடைய தானைய தலைவி, தங்க தாரகை, செம்மலர் செல்வி, டிஜே பானுங்கிறவங்க வால் ஒரு மூவி நடிச்சிருப்பாங்க. ஏன்டா ஏற்கனவே ஷேரான் ஸ்டோனுங்கிற ஒரு ஹீரோயினை வந்து தலைவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா இவளையும் தலைவிங்கிற அப்படின்னு யாரும் என்கிட்ட கேட்காங்க. எனக்கு பிடித்த டோலிகள் அனைவருமே எனக்கு தலைவி தான். அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 35 தலைவிகள் இருப்பாங்க, கண்டுக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் அந்த டிஜே பானுவோட வாய்ஸ் வால்ங்கிற மூவியில் மோஸ்ட் செடக்டிவ் வாய்ஸ், அது பசங்களை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வாழுங்கிற மூவியை எல்லா டோலிகளுமே கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி மோஸ்ட் அட்ராக்டிவ் கேரக்டர். அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி தான் ஹீரோயின் நல்ல ஹீரோ ஏமாற்றி அவனுக்கு உபூதி அடிச்சுட்டு போயிடுவா. அந்த கேரக்டரை நீங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்தால் கூட அதை தயவுசெய்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. எந்த டோலர்களையும் ஏமாத்துறதுக்கு அதை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபைன், இப்போ ஏன் மெயினாக இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இப்போ அந்த படத்தில் வர இந்த டிஜே பானுங்கிற ஹீரோயினோட நீங்கள் கேரக்டரை பார்த்தா முதல் கொண்டு நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபெமினின் பொண்ணு தான். பட் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லிட்டில் பிட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, லிட்டில் பிட் ஆஃப் டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. ஈவன் ஒரு சீனில் ஹீரோயினும் ஹீரோவும் கிஸ் பண்ணுற சீன் வரும், அந்த சீனில் முதல் கொண்டு ஹீரோயின் மேன்லியாக அவங்க முதல்த்தன் டக்குன்னு கிஸ் பண்ணுவாங்க, அவனை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட் அட்ராக்டிவ் கேரக்டர். ஸோ கேர்ள்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பையன் நீங்கள் அட்ராக்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா 10-15% மேன்லியாக லிட்டில் பிட் ஆஃப் மேஸ்குலினாக லிட்டில் பிட் ஆஃப் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லிட்டில் பிட் ஆஃப் டாமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் கேரக்டர்ஸ். பட் அந்த 15% மேலே எக்காந்து கொண்டும்
போயிடவே போயிடறாங்க. பிகாஸ் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக மேஸ்குலினாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் மேஸ்குலின், அந்த பையனும் மேஸ்குலின், மேஸ்குலின் மேஸ்குலின் அட்ராக்டே ஆகாது. ஸோ அந்த பையன் உங்களை விட்டுட்டு வேறு பொண்ணை பார்க்க போயிடுவாங்க. நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி லவ் பண்ண வைப்போம்.